குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்டினோமீட்டர்னால் என்ன, அதில் கெமிக்கல் ஆக்டினோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஆக்டினோமீட்டர், அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ டிவைஸ் விச் கேன் மெஷர் தி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேடியேஷன் எமிட்டட் ஃப்ரம் த சோர்ஸ். தட் இஸ் யூசிங் குவாண்டம் ஈல்டு அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன், த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேடியேஷன் எமிட்டட் அப்சர்வ் ஆர் கால்குலேட்டட். ஓகே, யுரனைல் ஆக்சலேட் கெமிக்கல் ஆக்டினோமீட்டர், அதில் வந்து நம்ம கெமிக்கல் ஆக்டினோமீட்டர் பற்றி பார்ப்போம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் யுரனைல் ஆக்சலேட் கெமிக்கல் ஆக்டினோமீட்டர். எ கெமிக்கல் ஆக்டினோமீட்டர்னால் என்ன அப்படின்னா, இட் யூசஸ் எ ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஹூஸ் ரேட் கேன் பி மெஷர்ட் ரெடிலி, அதனுடைய ரேட்டை வந்து நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியணும். இன்னொன்று, அதனுடைய குவாண்டம் ஈல்டு மஸ்ட் பி நோன், ஹூஸ் குவாண்டம் ஈல்டு மஸ்ட் பி நோன் தெரிஞ்சுக்கணும். ஒன் சச் சிம்பிள் மெத்தட் இஸ் யுரனைல் கெமிக்கல் ஆக்டினோமீட்டர். அதில் என்ன எடுத்துக்கிறோம்னா, இட் கண்டெய்ன்ஸ் இந்த செல்லில் வந்து 0.05 மோலார் ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் 0.01 மோலார் யுரனைல் சல்ஃபேட் இன் வாட்டர். இட் இஸ் டேக்கன் இன் ஏ செல். இப்போ இது என்ன சொல்ல, வென் இட் இஸ் எக்ஸ்போஸ் டு லைட் ரேடியேஷன், லைட் ரேடியேஷன் இது வழியாக அனுப்புகிறோம். அனுப்பினோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சாலிக் ஆசிட் வந்து டீகம்போஸ் ஆகும், டீகம்போஸ் டு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் பை யுரனைல் எக்ஸைட்டட் ஃபோட்டோ எக்ஸைட்டட் யுரனைல் அயான், யுரனைல் அயான். இது வந்து ஃபோட்டோ திஸ் இஸ் நத்திங் பட் ஃபோட்டோ சென்சிடைஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஓகே ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஃபோட்டோ சென்சிடைஸ்ட் ரியாக்ஷன், இது ஒரு ஃபோட்டோ சென்சிடைஸ்ட் ரியாக்ஷன். யுரனைல் அப்சர்வ்ஸ் ஃபோட்டான் ஆஃப் லைட் டு அண்டர்கோ ஃபோட்டோ எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, இட் இஸ் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். அண்ட் வென் இட் ரியாக்ஸ், வென் இட் இன்ட்ராக்ட்ஸ், அது வந்து ஆக்சாலிக் ஆசிடோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த சிசி பாண்ட் இன் ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ப்ரோக்கன். ஸோ தி எக்ஸைட்டட் மாலிக்குல் டீகம்போஸ் ஆக்சாலிக் ஆசிட் இன்டு CO2, CO அண்டு வாட்டர் டு கிவ் பேக் யுரனைல் அயான் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் இது கன்சியூம் ஆகிருக்கும். ஓகே, இந்த மிச்ச ஆக்சாலிக் ஆசிடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் தட் ரிமைன் எவ்வளோ மிச்சம் இருக்கோ தட் கேன் பி டிட்டர்மைன்ட் பை டைட்ரேட்டிங் அகெயின்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வச்சு டைட்ரேட் பண்ணோம்னா, மொதல் எவ்வளோ ஆக்சாலிக் ஆசிட் இருந்துச்சு, எவ்வளோ த யூஸ்ட் அப் ஆக்சாலிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிடும். தட் இஸ் எ மெஷர் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேடியேஷன், அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேடியேஷன். ஓகே, அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சாலிக் ஆசிட் ரியாக்டட். இன்டென்சிட்டி வந்து அதிகமாக எமிட் பண்ணுதுன்னா சோர்ஸ் வந்து நிறைய ஆக்சாலிக் ஆசிட் ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த குவாண்டம் ஈல்டு எப்படி, குவாண்டம் ஈல்டு இப்போ எப்படி வந்து இந்த இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குவாண்டம் ஈல்டு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டீகம்போஸ்ட் ஆர் ரியாக்டட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐன்ஸ்டீன் அப்சர்வ்டு. ஓகே, இப்போ இதுதான் வந்து குவாண்டம் ஈல்டு ஃபார் திஸ் ரியாக்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஃபார் திஸ் ரியாக்ஷன், ஃபார் திஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் த குவாண்டம் ஈல்டு மஸ்ட் பி நோன். அப்போ 0.6 தெரியும் இந்த ரியாக்ஷனுக்கு, இந்த யுரனைல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிடுக்கு வந்து 0.6 ஈக்குவல் டு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் டீகம்போஸ்ட். உதாரணத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ மோல்ஸ் டீகம்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கணும் நம்ம, ஏன்னா 0.01 எடுத்தோம், இப்போ 0.002 மோல்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிருக்கு டிவைடட் பை ஐ நாட். அப்போ நம்ம ஐ நாட்டை வந்து என்ன செஞ்சிடலாம், ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் வி கேன் கால்குலேட் தி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எமிட்டட் ஃப்ரம் த சோர்ஸ் இஸ் அப்டைன்டு. ஸோ இட் இஸ் எ டிவைஸ் to measure the
intensity of light radiation observed or emitted from the source. Okay, let us now see the instrumentation. What is the instrumentation of the experimental setup for chemical actinometry? It consists of light source and lens, where it is used to focus the light radiation towards the cell. Okay, a monochromator is used to allow only one wavelength of radiation. A detector is used to measure the incident radiation intensity, and it is a cell where uranyl sulfate and oxalic acid are taken. Okay, and the incident radiation are allowed to pass through this cell, and then the transmitted light is detected using the detector here. Okay, so this is the experiment. Thank you for watching. Nandri. Share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. நன்றி.